கார்த்திக் டைல் இதை என் எஃப் ஷார்ட் ஃபிலிம் பை கௌதம் வாசுதேவ் மேரன் அவர்கள் இந்த குவாரன்டைனில் இன்னும் என்னெல்லாம் சோதனையை நான் பார்க்க போகிறோன்னு நம்மளுக்கு இருக்கும்ல அந்த லிஸ்ட்டில் மேலும் ஒரு மைல் கல்லாக இணைஞ்சிருக்க ஒரு படம் தான் இந்த கார்த்திக் டைல்ஸ் இதை இப்போ உடனே நிறைய பேர் என் கூட சண்டேக்கு வரலாம் டேய் என்னடா நீ முதல்ல வீடிவி படத்தை பார்த்துருக்கேன் அது என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் ஃபிலோஸ்ஃபி ஆஃப் த லவ்லாம் படிச்சிருக்கியான்னு நீங்கள் கேட்கலாம் எஸ் நானும் ஒரு மிகப்பெரிய வீடிவி ஃபேன் தான் குறைஞ்சது அந்த படத்தை ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது வாட்டி வரைக்கும் ரசித்து பார்த்துருப்பேன் இன்ஃபேக்ட் ரீசெண்டாக இப்போ வேலன்டைன்ஸ் டேக்கு அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணும்போது கூட சந்தோஷமாக போய் ரெண்டு வாட்டி பார்த்தேன் பட் இருந்தாலும் இன்னைத்தண்டி வரவையாக பார்க்கும்போது நம்மளுக்கு இருந்த அந்த கனெக்டிவிட்டி லவ் கார்த்திக் டயல் இதை எண் பார்க்கும்போது வரல எதனால் ஒரு ஒரிஜினல் ஆத்தென்டிக் பீஸ்க்கு நம்ம கொடுக்க வேண்டிய அதிகபட்ச மரியாதையை அது அது போக்கிலே விட்டுணும் அதில் திரும்ப கையே வைக்கக்கூடாது இருந்தாலும் அந்த படத்தை எடுத்த டேரக்டருக்கே இதுக்கு உரிமை இல்லையா நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் ஆனால் சொல்ல போனால் வி டிவி ஃபேன்ஸோட உலகமே தனி அந்த படத்தோட கிளைமேக்ஸில் வேணால் கார்த்திக் ஜெஸி பிரிஞ்சுருக்கலாம் ஆனால் உண்மையை சொல்லணும் உள்ளுக்குள்ளே அவங்க ரெண்டு பேரோட காதல் வாழ்ந்துதான் தான் இருக்கு அவங்க ரெண்டு பேர் பேசிக்க வேணாம் சந்திச்சுக்க வேணாம் பட் இருந்தாலும் அந்த காதல் இன்னும் தான் இருக்கு இப்படி வீட்டு படத்தோட வெறித்தனமான ஃபேன்ஸ் ஒரு மிகப்பெரிய கனவு கோட்டை கட்டி வச்சிருந்தா அதில் ஷார்ட் ஃபிலிம் என்ற பேரில் மிகப்பெரிய புல்டோசரை வச்சு இடிச்சிருக்காரு நம்ம கௌதம் வாஸ்தேவ் மேரன் அவர்கள் அண்ட் டைலாக்ஸ் பற்றி சொல்லலன்னா அடுத்த தேட்டர் எப்போ திறப்பாங்கன்னு தெரியல ரெண்டு படம் அப்படியே நிற்கிது எங்கெங்க கையெழுத்து போட போறேன்னு தெரியல கையில் சுத்தமாக பணம் இல்லை இது எல்லாமே கௌதம் மேரன் அவர்கள் இப்போ இருக்க அவரோட வாழ்க்கை சூழ்நிலையோட ரெஃப்ளெக்ஷனாக தெரியுதே தவிர கார்த்திக்கோட கேரக்டருக்கும் இந்த டைலாக்கும் எந்த அளவுக்கு பெருசாக சம்மந்தம் கனெக்டிவிட்டின்னு ஜோஸ்டா மிகப்பெரிய கேள்விக்குறியே மிச்சமாகுது கார்த்திக் டயல் சிதையன் இந்த பன்னெண்டு நிமிஷத்தோட கதை சுருக்கம் பற்றி சொல்லணும் கார்த்திக் என்னும் இயக்குனருக்கு ஒரு மிகப்பெரிய ரைட்டர்ஸ் பிளாக் உருவாகுது அவருக்கு அடுத்து என்ன எழுதுறதுனே தெரியல அவர் பேனாவோட மையா ஜெஸ்ஸியை எதிர்பார்க்குறாரு உன் கையை பிடிக்கணும் உன்னை தொடணும் உன் கால்ல விழணும் ஐ நீட் யூ ஜெஸி ஐ நீட் யுவர் லவ் இந்த வசனம்லாம் கேட்கும் போது நம்மளுக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம் நீங்கள் சொல்லிட்டீங்க சரி கார்த்திக் இதுக்கெல்லாம் ஜெஸ்ஸியோட ஹஸ்பண்ட் ராய் ஒத்துக்கணும்ல அட்லீஸ்ட் சில விஷயங்கள் இவங்க மென்ஷன் பண்ணாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஜெஸ்ஸிக்கு குழந்த பிறந்திருக்கு அதுவும் ட்வின்ஸ் இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப காண்டான ஒரு விஷயம் கார்த்திக் ரொம்பவே உருகி உருகி லவ் பண்ண ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட புருஷனை எப்படி அவன் ஆளுன்னு கார்த்திக் வாயாலே கேட்கும் போது ஜிவிஎம் சார் டைலாகில் சொல்லனா அங்கேயே நாங்கள் காலி ஆகிட்டோம் சார் குறிப்பாக இதில் ஜிவிஎம் சார் பயன்படுத்தியிருக்க இன்னொரு உடன்பாடு இல்லாத ஒரு வார்த்தை கார்த்திக்காக சர்ச் வரைக்கும் போய் கல்யாணத்தை நிறுத்தின ஒரு பொண்ணு வீட்டில் அவ்வளோ சண்டை போட்டு கார்த்திக்காக வீட்டை விட்டே வெளியே வர தயாராக இருந்த ஒரு பொண்ணு வீடிவி படம் முழுக்க ஒரு தேவதை மாதிரி காட்டியிருந்த ஒரு பொண்ணு ஒரே வார்த்தையில் பிச்சுன்னு சொல்லிட்டா இது எந்த அளவுக்கு நியாயம்னு தெரியல இவ்வளோ பிரச்சனைகள் இந்த ஷார்ட் ஃபிலிமில் இருந்தாலும் நமக்கு ஆறுதல் தர ஒரே வார்த்தைகள் ஜெஸ்ஸி வாயில் ஒரு வார்த்தை தான் எது நீ என் குழந்தைன்னு சொன்னதுன்னு கேட்குறீங்களா அது இல்லைங்க இதுவும் லவ் தான் கார்த்திக் ஆனால் இது நீ நினைக்கிற மாதிரி ஒரு லவ் இல்லைன்னு ஜெஸ்ஸி சொல்லுவாங்களே

மறந்துடுச்சு அவளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா பழைய அனிதாவோட நினைவுகளோடய வாழ்றான்னு சொன்னா நம்மளால அதை ஏத்துக்க முடியுமா அது தான் இருந்துச்சு இந்த கார்த்திக் டயல் செய்த என் மிகப்பெரிய மரண ஓலம் அது அது கேட்கும்போதே வலி அந்த மாதிரி ஒரு வலி ஏன் ஒரு பணத்தை எடுத்துன்னு போயிட்டு ஆற்றுல தான் நீ தண்ணி என் ஊரை தாண்டி போகக்கூடாதுன்னு சொன்னவங்க எத்தனை பேருக்கு குண்டார் சட்டம் பாஞ்சுது குண்டார் சட்டம் பாஞ்சுது இந்த அரசு எந்த என்ன அரசு